श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं सृष्टता पूर्णमुख्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्धभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्जीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रुध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। प्रभाव बद्धि 61வது ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய திருவடியானது பாதுகையால் தான் தாங்கப்படுகிறது, காப்பாற்றப்படுகிறது என்ற காரணத்தினாலே திருவடி நமக்கெல்லாம் ஆராத்திய தேவதை ஆகிறது என்று சாதித்தார். அதுக்கு மேலே இன்றைய 62வது ஸ்லோகத்திலே க்ஷணம் சரோஜை க்ஷண பாதுகேயஹ ருதாதர கிம் குருதே பவத்யாஹ அகிஞ்சனஸ்யாபிபவந்தி சீக்ரம் ஊகிங்கரஸ்தஸ்ய புரந்தராத்யாஹான் அத்யற்புதமாக சாதிச்சிருக்கார். சரோஜ தாமரை பூ போன்று இருப்பதான ஈக்ஷண திருக்கண்களையுடைய எம்பெருமானுடைய பாதுகே திருப்பாதுகைகளே யஹா எவனொருவன் கிருத செய்யப்பட்டிருக்கின்றதான ஆதரசன்னு பிரீதியை தன் ஹயத்திலே உடையவனாக இருக்கிறானோ அப்படிப்பட்டவன் பவத்யாஹ பெருமானே உனக்கு க்ஷணம் கொஞ்ச காலம் கிங் குருதே கைங்கரியம் செய்துவிட்டானே ஆனால் அகிருஞ்சனி அவனுக்கு எந்த யோகியத்தை இல்லாமல் இருந்தாலும் அவன் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தாலும் கூட தஸ்ய அப்படிப்பட்ட அவனுக்கு சீக்கிரம் வெகு விரைவிலேயே புரந்தராத்யாஹ புரந்தரன் என்ற இந்திரன் முதலான தேவர்களெல்லாம் ரூகிம் கராஹா
அவனுடைய உருவத்தை பார்த்து அவர்களுக்கு கிங்கரர்களாக வேலைக்காரர்களாக பவந்தி ஆகிறார்கள் அப்படின்னு சொன்னார். ஹே பாதுகையே, ஒரு மனுஷன் அலாதி பிரீத்தியோட உனக்கு கொஞ்ச நேரம் மட்டுமே கைங்கரியம் பண்ணினானே, ஆனால் அவனிடத்திலே எந்த விதமான யோகிதை இல்லாமல் இருந்தாலும் கூட இந்திரன் முதலானவர்கள் அவனுடைய கண் கடையை பார்த்து அவர்களுக்கு அவனுக்கு கிங்கரர்களாக இருக்கும்படியான அவர்கள் ஏவிய செயலை செய்யும்படியான ஒரு மகோன்னதமான பதவி அவனுக்கு வந்துடுறது அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தினாலே பாதுகா சேவர்களுடைய பெருமையானது பேசப்படுகிறது. அது எதனால் வந்தது? இந்த பாதுகைகளுடைய மகிமையினாலே வந்தது. புரந்தரன் முதலான இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் அப்படி கொஞ்ச காலம் கைங்கரியம் பண்ற அந்த ஜீவாத்மா அவர்களுக்கெல்லாம் எஜமானனாகி விடுகிறானாம். மேலும் நம் சுவாமி தேசிகன் சொல்றார், எவன் ஒருவன் தாமரை மலரை போன்றதான திருக்கண்களை உடைய எம்பெருமானுக்கு அவனையே ரட்சிக்கின்ற பாதுகையே, உன்னிடத்திலே மிகவும் பக்தி கொண்டு உனக்கு க்ஷணகாலம் கைங்கரியம் பண்ணினானோ அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான்னா, எப்படி கேட்பான் அவன், அடியே என்ன கைங்கரியத்தை பண்ணணும், எப்படி பண்ணணும், கிம் கரோ மீ கிம் கரோஸ்மின்னு கேட்பானோ. நாம பெரியவாழ்கிட்ட அடியேன் என்ன பண்ணணும்னு கேட்டு கேட்டு அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும். நாமளா கைங்கரியம் பண்ணக்கூடாது. ஏன் நாமளா பண்ணோம்னா நம்ம புத்திக்கு அது அவ்வளவு சரியா தோணாது. சில சமயம் தப்பா கூட நாம கைங்கரியம்னு நினைச்சுண்டு அவளுக்கு ஒரு அபவாதாதிகளை பண்ணுவோம். அதனால சுவாமி உகந்த ஏவல் தொழிலே கைங்கரியமாம்னார் ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்திலே நம் சுவாமி தேசி. அப்போ கைங்கரியம்ங்கிறது என்ன அப்படின்னா, நாம் யாருக்கு கைங்கரியம் பண்றோமோ அவர் நம்மளுடைய இந்த கிருத்தியத்தினாலே கைங்கரியத்தினாலே திருவுள்ள முகக்க வேண்டும். அப்படி உகந்தால் அன்றி அது கைங்கரியமாக ஆகாது. இது பாஷ்யக்காரர்கால தொட்டு அதுல பகவத் கைங்கரிய ரூபம் தான் நம்ம சங்கல்பத்தில் இருந்துதான். சுவாமி தேசிகன் பாகவதாளுக்கும் நாம கைங்கரியம் பண்றதுனால அது நம்ம நாம என்ன நினைக்கிறோமோ நாம நினைச்சு பண்றது கைங்கரியமாகாது. அவ நம்மளை ஏவி அதை நம்ம செஞ்சாதான் அது நமக்கு கைங்கரியமாகும். அதனால இது சுவாமி உகந்த ஏவல் தொழிலே கைங்கரியமாம்னு கொண்டு அங்கே அந்த பகவானுடைய பிரீத்தியத்தமாக அது இருக்க வேணும்ங்கிறதுனால ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்தம்னு அந்த பகவத் கைங்கரிய ரூபத்தை நாம பண்ணிக்கிறதான சங்கல்பத்துல இருக்கிறார். அதற்கு பின்னால் வந்த அபரதேசிகன் என்று அழைக்கப்படுபவரான திருக்குழந்தை தேசிகன் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்தம்னு சொன்னா பகவான் நாராயணனுக்கு அது பிரீத்தியை ஏற்படுத்துவதாக இருக்கு. ஆனா அங்கே பாகவதால நேரா சொல்லல, அதனாலே பகவத் சப்தம் பாகவத பரியந்தம் செல்லுமாகையாலே அத பகவத் பிரீத்தியத்தம்னு மாத்தினார். நாராயண பிரீத்தியத்தத்தை பகவத் பிரீத்தியத்தம்னு மாத்தினார். அதனாலே ஆசிரம சிஷ்யெல்லாம் இன்னி வரைக்கும் பகவத் பிரீத்தியத்தம் தான் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ராமாயணத்துல விஸ்வாமித்திரன் இருக்கும்போது நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் முடித்த ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரத்திலே வந்து சேவிச்சு கிங்கரோ நீ சமுபஸ்திதா
வால்மீகி ஐயர் புத்தமா அந்த பதங்களை பிரயோகிக்கிறார். இங்கு தேவரையுடன் வந்துள்ள நாங்கள் தேவரையிற்கு என்ன செய்ய வேணும் ஆக்யா வீங்கோள் அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ராமலக்ஷ்மணால் விஜாபிக்கின்றாளாம் விஸ்வாமித்திரத்தில். அப்படி கேட்டு கேட்டு பண்ணுறது தான் கைங்கரியம். சரி, அப்படி கைங்கரியம் பண்ணுறாளே அவளுக்கு அதனால் என்ன பிரயோஜனம் ஏற்படுறது, என்ன பயன் விளையிறதுன்னு கேட்டால், அதுக்கு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி பதில் சொல்கிறார். புரந்தரன் முதலான இந்திராதி தேவர்கள் அனைவருமே இவனுடைய கணகாலம் எவன் பாதுகைக்கு எம்பெருமான் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணானோ அவன் உருவ நெறியை பார்த்து அவன் இட்ட வேலையை மிக சந்தோஷத்துடன் அந்த இந்திராதி தேவர்களெல்லாம் பண்ணுவாளாம். அதனால் ஒரு பாதுகையை சேவிச்சவனுடைய பெருமை இன்னதுதான்னு சொல்ல முடியாது. இங்கே கைங்கரியத்தை பற்றி நாம் சொல்லும்போது அடியனுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்ததான ஒரு சம்பவத்தை இங்கே விஞ்ஞாபிக்கலாம். மந்திராலயம் சதஸுக்கு அடியவங்கள் நாலு பேர் காரில் போனோம். அடியன் தான் காரை ஓட்டின் போனேன். அப்போ மந்திராலயம் போகிறதுக்கு நடுவழியிலேயே காரு இதாகிடுது. அப்புறம் என்எஸ்ஆர் சுவாமி அவருக்கு யாரோ தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு உடனே ஃபோன் பண்ணி பெங்களூர்லேருந்து மந்திராலயத்துக்கு டிக்கெட்டு ட்ரெயினில் வாங்கினார். அது அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கல, ஏசிலாம் கிடைக்கல, செகண்ட் கிளாஸில் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னு சொன்னார். சார், இன்னும் நாங்கள் அடியவங்கள் நாலு பேர் மைசூர் அண்ணாதுரிய சொல்தாச்சார் சுவாமி அடியே, அதுக்கப்புறம் என்எஸ்ஆர் சுவாமி அவருடைய சம்பந்தியான வேலை செய்தி தீட்சிதாச்சார் சுவாமி நாங்கள் நாலு பேரும் போகணும். அதில் ரெண்டு லோவர் பட்டு கிடச்சிது, ஒரு மிடில் பட்டு கிடச்சிது, ஒரு அப்பர் பட்டு கிடச்சிது. அடியேன் அப்போ வயசில் ரொம்ப வாழலாம் காட்டிலும் சொன்னவனாக இருக்கிறதுனால மைசூர் அண்ணாது ஒரு தான் சாட்சினார், நீர் மேலே ஏறிப்படும் அப்படின்னார். பெரியவாடெல்லாம் கீழே பிடிக்கணும் கேட்டேன், அதனால் மேலே பிடிக்கலன்னு அந்த ரெண்டு பர்த்துக்கு நடுப்புற கீழே தரையில் இடம் இருக்குமோனும் அதில் உத்திரியத்தை போட்டு அடியன் படுத்துக்கிட்டு போனேன். அப்போது என்ன சார் இருந்தார், இப்போ என்னது கைங்கரியங்கிறது என்ன தெரியுமா, ரகசியத்திரே சார் அந்த ஆட்சியம் பண்ணிட்டு தானே பண்ணிட்டு தெரிஞ்சுக்கலையே சுவாமிக்கே அப்படின்னு அடியே சிரிச்சுட்டே கேட்டார். என் இதில் என்ன கைங்கரிய ஹானி வந்ததுன்னு கேட்டேன். சொன்னார், தெளிவாக என்ன சொல்கிறாளோ அதை கேட்கணும், அவ சொற்படி கேட்டு பண்ணுறது தான் கைங்கரியம். அப்போது சுவாமி உகந்த ஏவல் தொழிலே கைங்கரியமாம். இப்போது அடியவங்களெல்லாம் ரொம்ப பூஜ்ய ஸ்தானத்தில் தேவர் வச்சுக்கிறது வச்சுன்னு இருக்கிறதா இருந்தால் நாங்கள் சொல்கிறத கேட்கணுமோனோ மேலே ஏற்படுத்திக்கோ, அதுதான் எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், இந்த மாதிரி தரையில் படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த கைங்கரியங்கிறது சுவாமி உகந்த ஏவல் தொழில்னு ரகசியத்திரைய சாரத்தில் சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அதனால் இப்போ நீர் அடியவங்களெல்லாம் சுவாமி ஸ்தானத்தில் வச்சு இருந்திருந்தால் நாங்கள் சொல்கிறத நீர் கேட்கணும், நீர் போய் மேலே அந்த பத்தில் படுத்திக்கணும் அப்படின்னு மறு பேச்சு பேசாத அடியன் தன்யூஸ்மின்னு சொல்லி மேல் பத்தில் ஏற்படுத்திக்கணும். அதனால் இது தெளிவாக சொல்கிறத கேட்கறது தான் கைங்கரியம், அவள் சொல்கிறபடி பண்ணுறது தான் கைங்கரியங்கிறத அன்னைக்கு அடியனுடைய லைஃப்பில் ரொம்ப உணர்வு பூர்வமாக அடிய உணர்ந்தேங்கிறத சொல்லிட்டு இந்த 62வது பாதுகாச வருஷத்தினுடைய கவிதாஜிய சிம்ஹாய கல்யாண பிரசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.